அப்படியே பாடுகிறார் திருவள்ளுவர் பொருட்பாலிலே வினை என்று வருகிற சொல்லுக்கு போர் என்று அர்த்தம் வினை என்று வருகிற சொல்லுக்கு போர் என்று அர்த்தம் எந்த நிர்வாகம் நடத்தினாலும் அது போர் தான் நீ சாதாரணமான ஒரு பெட்டிக்கடை நடத்துகிறாயா அதுலேயே ஒரு போர் இருக்கிறது பக்கத்துலே வந்து இன்னொருத்தன் பெட்டிக்கடை போடுவான் அவனை வென்றால் தான் நீ நிற்கலாம் எந்த பொருளாதார நிர்வாகத்திலேயும் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் பொருட்பாளியிலே வருகிற நிர்வாகத்தை வினை என்ற சொல்லை சொல்லிவிட்டு பெருமே எழுதுகிற பொழுது போர் போர் என்றே எழுதுவார் போர் செய்ய வேண்டும் என்றால் ஒருவனுக்கு அறிவு வேண்டும் பலம் இருந்தால் போதாது போர் செய்ய வேண்டுமானால் அறிவு வேண்டும் அந்த அறிவை என்ன செய்யும் என்றால் போரிலே நான் இறங்கலாமா இல்லையா என்பதை அந்த அறிவு தான் தீர்மானிக்க வேண்டும் வெறும் பலம் தீர்மானிக்க முடியாது அதை திருவள்ளுவர் சொல்லுகிற அழகு வலியறிதல் என்று ஒரு அதிகாரம் வலியறிதல் என்று ஒரு அதிகாரம் மூன்று விஷயம் சொல்லுகிறார் காலமறிதல் இடநறிதல் வலியறிதல் இந்த வலியறிதலில் ஒரு குரல் வைக்கிறார் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் இதில் வலியறிதலை பற்றி ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு போகிறார் பீலிபை அதாவது மயிலிறகை கூட நீ அளவுக்கதிகமாக ஏற்றுவாயானால் பெரிய இரும்பு அச்சை கொண்ட அந்த வண்டியினுடைய அந்த அச்சு முறியும் என்கிறார் மயிலறகு ஏற்றினால் அச்சு முறியுமா இது பெரிது மொழிதல் என்று இந்த இந்த அலங்காரத்துக்கு பெயர் என்னென்றால் இதில் வலியை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை இதை சொல்லிட்டு சும்மா விட்டுடுறார் இதில் என்ன அர்த்தம் என்றால் மயிலிறகை ஏற்றினால் கூட இரும் அச்சு முறையும் என்றால் அதுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் வலிதர் பரி வனிமேலகர் விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் இவன் என்னை விட சிறிய எதிரிதானே என்று நீ நினைத்து இவனை என்ன என்னுடைய சக்திக்கு இவன் என்னையா இவன் ஒரு இவன் ஒரு சாதாரணம் என்று நினைத்து பல எதிரிகளை நீ சேர்த்து கொண்டால் அவர்கள் ஒன்று கூடுகிற பொழுது நீ முறிந்து போவாய் என்றுகிறார் திருவள்ளுவர் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பையும் பல பேர் இப்படித்தான் நினைத்தார்கள் என்னுடைய பலத்துக்கு முன்னால் இவன் என்ன இவன் என்ன இவன் என்ன இவன் என்ன என்று எல்லாரையும் தூக்கி போட்டார்கள் அத்தனை பேரும் கைகோத்தான் கோத்தவுடனே இவன் புழிந்தான் இதுதான் இந்த மயிலரகு அச்சை முறிக்கிற கதை ராமணன் அப்படித்தான் நினைத்தான் எல்லாரையும் சாதாரணமாக நினைத்து தன்னை வியந்து கொண்டே இருந்தான் நான் பெரியவன் நான் பெரியவன் என்று வியந்து கொண்டே இருந்ததனுடைய முடிவு ராவணனை வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தியது இது ஒன்று அதை அவர்கள் சொல்வதை யாரும் மறுக்க முடியாது தன்னை வேந்ததால் தான் அவனுக்கு இந்த பிழை வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது அடுத்தது அவர்கள் சொன்னார்கள் தன் பிழை உணராமை அதுவும் மிக முக்கியமானது தான் சொல்லுகிறார் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு என்றார் அது பெரியவர்கள் சொல்வார்கள் நீ குற்றவாளி என்று ஒருவனை நீ கை நீட்டுகிறாயா மற்ற மூன்று விரலும் உன்னை நோக்கி கை நீட்டுகிறது மறந்து போகாதே என்றார் இன்னொருவனை குற்றம் சாட்டுகிற பொழுது மற்ற மூன்று விரலும் உன்னை காட்டுகிறது நீ குற்றவாளியா என்று முதல் ஆராய்ந்துகொள் அதான் திருவள்ளுவர் சொன்னார் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பின் அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் மற்றவனிலே பிழை காணுகிற பொழுது நீ எப்படி தேடி தேடி காணுகிறாய் அவன் பிழை செய்யவே இல்லை என்றாலும் கூட அப்படி செய்திருப்பான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி பிழையை தேடுகிறாய் அல்லவா அப்படி உன்னிலே நீ பிழை இருக்குமா என்று தேடிக்கொண்டே இரு அப்போ நீ தப்பி விடுவாய் ராமணன் அதை செய்யவே இல்லை தன்னிலே பிழை இருக்குமா பிழை 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 என்று தலை தலையாக அடித்துக் கொண்டார்கள் அவனை சூழ்ந்திருந்தவர்கள் தலை தலையாக வீடனனு வீடனனை ஒரு பக்கம் தூக்கி போடுங்கள் வீடனை கும்பகர்ணன் சொன்னான் க இந்திர வந்து சோர்ந்து சொன்னான் ஐயா ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை அவ ஆசைதான் அச்சீதை வாள் விடுத்தியாயின் அனைவர் சீற்றம் தீர்வர் போதலும் செய்வர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்மேன் காதலால் உரைத்தேன் என்றான் அப்படி சொல்லவும் அவன் கேட்கவில்லையே இந்திரசித்தன் இருந்திருந்தால் கட்டாயம் ராவணன் போரையிலே வென்றிருப்பான் என்று நீங்கள் சொன்னீர்களே எனக்கு அதிலே கூட உடன்பாடு இல்லை அதற்கு பிறகுதான் இந்த இந்த முதல் தோல்விக்கு பிறகுதான் இந்திர போகிறான் ஆகவே தோல்விகள் குறித்த ஒருவராலே நினைப்பதில்லை அந்த விஷயத்திலே ராவணன் பிழை செய்தான் சரியான ராமனை அவன் தனி மனிதனாகவும் குரங்காகவும் நினைத்தான் அவனுடைய கூட்டு பற்றி நினைக்கவில்லை ராமது கத்த திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார் வழியுறதில்லேதான் சொல்லுவார் வினைவழியும் தன்வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் ஏ நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருக்கலாம் நீ எடுத்துக்கொண்ட அந்த வேலையினுடைய பலம் என்ன அந்த வேலைக்கு தேவையான பலம் என்ன இது ஒன்று பிறகு உன் பலம் என்ன அது நூறு பேர் நூறு பவர் வேணுமெண்டா உன்னிடம் ஐம்பது இருக்கிறதா சரி எதிரிக்க இவ்வளவு இருக்கிறதென்று பார் அவனுக்கு இருபத்தஞ்சு இருந்தால் உன் பலம் இருபத்தஞ்சாக மாறிவிடும் கடைசியாக உங்கள் ரெண்டு பேர் பக்கமும் யார் துணை வருவார்கள் என்று பார் அந்த துணையிலே உங்கள் ரெண்டு பேருடைய பலமும் மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் இவ்வளவும் கணித்து செய்கிறவன் தான் உண்மையான வெற்றியை அடைவான் என்கிறார் திருவள்ளுவர் ஒன்றையும் ராவணன் கவனிக்கவில்லை ஒன்றையும் கவனிக்கவில்லை திரும்ப திரும்ப தன் பிழை உணராமல் நடந்து கொண்டே இருந்தான் பிறகு அதுவும் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று இந்த துணை நின்றவர்கள் போனார்கள் என்பதை எல்லாரும் அழகாக சொன்னார்கள் வீடனன் மட்டும் மறுபக்கம் போய் அந்த காட்டி கொடுத்தல் வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் ராவணனை யாரும் தோற்றிருக்க முடியாது தோற்க செய்ய முடியாது என்கிறார்கள் அது ஒரு ஊகமே தவிர உண்மை அல்ல என்றைக்கு ராமன் வந்தானோ அன்றைக்கு ராவணனுடைய வீழ்ச்சி நிச்சயமாயிற்று ஆகவே இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு காரணமாக விரித்து சொல்ல நேரம் இல்லாதபடியால் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த பிரிவு என்பது அவனுக்கு வீழ்ச்சிக்கு துணை செய்தது என்பதிலே மறுப்பில்லை ஆனால் இந்த பிரிவு இல்லாமல் இருந்திருந்தால் அவன் வென்றிருப்பான் என்ற செய்தியிலேயும் எனக்கு உடன்பாடில்லை இது ஒன்று இப்போ அப்படியானால் இந்த மூன்றும் காரணமா தன்னை வியத்தல் தன் பிழை உணராமை கடைசியிலே துணை நின்றார் பிரிந்தது மூன்றும் காரணமா என்று கேட்டால் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது சபையினுடைய உணர்வையும் அறிந்து சொல்லுகிறேன் பாருங்கள் தன்னை வியக்கிறவன் தன் பிழை உணரமாட்டான் இது சர்வ நிச்சயம் தன் தன்னை வியக்கிறவன் தன் பிழை உணரமாட்டான் தன் பிழை உணராதவனை விட்டு அவனோடு கூட நிற்கிறவர்கள் விலத்தி போவார்கள் இது நிச்சயமான உண்மை ஒருவன் மற்றவர்கள் உறவில்லாம் இருக்கிறவர்கள் சொல்ல சொல்ல தன் பிழையை உணராமல் ஒருவன் நின்றானால் அவனோடு நிற்கிறவர்கள் அவனை விட்டு போவார்கள் மீண்டும் ஒருதுடன் சொல்கிறேன் கேளுங்கள் தன்பிழை உணராதவன் தன்னை வியக்கிறவன் தன்பிழை உணரமாட்டான் தன்பிழை உணராதவனை விட்டு உறவுகள் பிரியம் இப்போ இந்த மூன்றும் ராவணனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று வைத்துக்கொண்டால் கூட எங்கே மூலம் இருக்கிறது என்று தேட வேண்டும் எங்கே மூலம் இருக்க வேண்டும் என்று தேடினால் தன்னை வியந்ததால் அவன் தன்பிழை உணரவில்லை உணராததால் உறவுகள் பிரிந்தன என்றால் தன்னை வியந்தமைதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு மொத்த தூண்டுதலையும் செய்திருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்கிறேன் வணக்கம்